காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பாஜகவை கண்டு பயப்படுவதாக கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் விமர்சனம் செய்துள்ளார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பின்னர் அவர் அளித்த பேட்டியை மகா யுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். மக்களை ஏமாத்துறது தான் முழு குறிக்கோளோடு இருப்பாங்க. அதனால் நாங்கெல்லாம் படிச்சு, நானும் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் ஒரே கல்லூரியில படிச்சோம், பிஎச்சி டெக்ல. அவர் படித்து விட்டு 10 வருட காலம் ஐபிஎஸ் வேலைக்கு போயிட்டு மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்லி பொது வாழ்க்கைக்கு அரசியலுக்கு வந்துட்டார். எனக்கு அரசியல் முதலிருந்தே பிடிக்கும், எப்போதுமே எனக்கு பிடிச்சது அரசியல். அதனால் ஏதாவது நம்ம இருக்கிற வயசுல இருக்கிறதுல நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் மக்களுக்கு, அப்படிங்கறதா என்னுடைய எண்ணம். இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், வெறும் பேச்சு எல்லாரும் மாதிரி பேசிட்டு போகக்கூடாது. நம்ம கண்டிப்பா மக்கள் நம்புறாங்க, நம்மளை நம்பி ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம 100% நம்பிக்கையை காப்பாற்றணும்னு எண்ணம் இருக்கிறாள். அதனால ஒரே ஒரு முறை நீங்க ரெண்டு கட்சிக்கு மாறி பேர் 50 வருட காலம் ஆட்சியை கொடுத்துட்டீங்க, ஒரே ஒரு முறை. இது வந்து உள்ளாட்சி தேர்தல் கிடையாது, இது வந்து மாநில தேர்தலும் கிடையாது, இது மத்திய அரசுக்கு உண்டான தேர்தல். யார் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லுகின்ற தேர்தல். அதனால பிரதமராக நரேந்திர மோடி அவர்களும்